இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பொறுப்பான முறையில் மீன் பிடிப்புகள் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் மீன்வள தொழில் காப்பகம் மற்றும் தொழில்சார் பயிற்சி இயக்குநரகத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் கலையரசன் அவர்கள் தரும் தகவல்கள். நம்ம எந்த தலைப்பில் வந்து பேச வந்திருக்கோம்னா பொறுப்பார்ந்த மீன்பிடிப்பு. இப்போ பொறுப்பார்ந்த மீன்பிடிப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, பொறுப்புனா பார்த்திங்கன்னா வந்து மீன் வளத்தை எப்படி பாதுகாக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா வந்து மீன் வளமானது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. நம்மளுக்கு வந்து மீன் வளத்தில் மீனை பிடிக்கிறதுனால வந்து அதிகமாக லாபம் கிடைச்சாலுமே அந்த வளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ வந்து நம்ம வந்து மீன் வளத்தை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போதோம்னா, 1995 வந்து நம்ம உணவு மற்றும் வேளாண் அமைப்பிலிருந்து 1995 வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இதனது என்னென்னா பொறுப்பில்லாத இப்போ இது அதிக மீன் பிடிப்புக்குள்ள ஒரு மீன் வலைகளை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. அது மீன் பிடிப்பு மட்டும் கிடையாது, மீன் வளர்ப்புக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கடல் சார்ந்த இது இதெல்லாம் வந்து எப்படி பாதுகாக்கலாம் அது மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. அதுலேருந்து பார்க்கும்போது பொறுப்பார்ந்த மீன்பிடிப்பு வந்து சில இழுவலை நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம், ட்ரால் நெட் வந்து தமிழில் வந்து இழுவலைன்னு சொல்லுவோம், பர்சீனை வந்து நம்ம வந்து சுருக்குமடின்னு சொல்லுவோம். இந்த சுருக்குமடிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இது கடற்கரை இது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது, நம்ம மாநிலத்தை அரசாங்கத்தில் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா வந்து சுருக்குமடி வந்து பயன்படுத்தும் போது இப்போ 100 பேர் பிடிக்கக்கூடிய ஒரு மீன்களை வந்து ஒரு ஆள் பிடிச்சிருவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து ஒரு மீன் கூட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மீன் கூட்டங்களை வந்து அந்த சுருக்குமடி மூலமாக வந்து பிடிக்கும்போது இப்போ 100 பேர் ஒரு தூண்டியை வச்சோ இல்லாட்ட வந்து ஒரு வலையை வச்சோ பிடிக்கக்கூடிய ஒரு மீனை வந்து ஒரு ஆள் பிடிக்கிறாரு. அப்போ அதில் வந்து சினை மீன்கள் இருக்கும், அதேமாதிரி வந்து சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து கூட்டமாக வரும்போது பிடிக்கும்போது அது அடுத்து வந்து அது இனப்பெருக்கத்துக்கே வந்து இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதனால் வந்து இந்த சுருக்குமடிங்கிறது வந்து முழுசாக வந்து பயன்படுத்தக்கூடாது, நம்ம தமிழ்நாட்டு கடற்கரையில் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை செஞ்சுட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா வந்து நம்ம கடற்கரை மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மேல்மட்ட மீன்களோட வளங்கள் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் வந்து மேற்கு பகுதியில் வந்து கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் பார்த்தீங்கன்னா அங்கே மேல்மட்ட மீன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கூட்டம் கூட்டமான மீன்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மத்தி மீன் சொல்லுவாங்க, சால மீன் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து இது கும்பலான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சூர மீன், கேர மீன், சீலா மீன், அதில் வந்து நம்ம வந்து வஞ்சிரம்னு சொல்லுவோம். இந்த வகையான மீன்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக இருக்கும். நம்ம கிழக்கு கடற்கரை மாநிலத்தில் காட்டிலும் மேற்கு கடற்கரை மாநிலங்களில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அது இருக்கும். 64% வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வளங்கள் வந்து அதிகமாக வந்து மேற்கு கடற்கரை மாநிலங்களில் தான் இருக்குது. கிழக்கு கடற்கரை மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36% வந்து இருக்குது. இந்த காரணத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுருக்குமடிங்கிறது வந்து பயன்படுத்தக்கூடாது நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது. அதுவும் தாண்டி ஒரு சில மீனவர்கள் வந்து சில ஊர்களை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அது போக ரொம்ப முக்கியமான ஒரு மீன்பிடின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பொறுப்பற்ற மீன்பிடி வந்து பார்த்திங்கன்னா இழுவலை. இப்போ இழுவலையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒத்தமடின்னு சொல்லுவாங்க, ரெட்டமடி. ரெட்டமடினா வந்து 2 படகை பயன்படுத்தி ஒரு வலையை வந்து இழுக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படகுக்கும் இன்னொரு படகுக்கும் அதோடய தூரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இப்போ ஒத்தமடியை பயன்படுத்தும் போது 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். இப்போ ரெட்டமடி பயன்படுத்தும் போது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவுமே வந்து ரெட்டமடி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து தடை செய்யப்பட்டு உள்ளது. மன்னார் வளைகுடான்னு சொல்லுவாங்க, கல்ஃப் ஆஃப் மன்னார். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 தீவுகள் இருக்குது. நீங்கள் தனுஷ்கர்லேருந்து கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா 21 தீவுகள். தீவுகளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே வந்து முழுக்க வந்து உங்களுக்கு பவளப்பாறைகள் தான் நிறைஞ்சிருக்கும். அது முன்னாடி ஒரு காலத்தில் அப்படி இருந்தது வந்து இப்போ வந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருந்த ஒரு பவளப்பாறைகள்லாம் வந்து இப்போ 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாமே வந்து இந்த இழுவலையை பயன்படுத்தி அது எல்லாமே வந்து சேதப்படுத்திட்டாங்க.
அது வந்து நம்ம வந்து திரும்ப வந்து அது வளராது. ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பாறையை வெட்டி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுக்கு வந்து கிடையாது. அதனால் வந்து இந்த இழுவலையும் ஒரு இழுவலை வந்து பார்த்தீங்கன்னா மீனை மட்டும் பிடிக்காது. இப்போ நீங்கள் வந்து தரையில் என்ன கிடக்கோ சங்குலேருந்து சின்ன சின்ன உயிரங்கள்லேருந்து எல்லாமே வந்து அதை பிடிக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா அது வந்து நம்ம வந்து செலக்டிவ் கியர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அது ஒரு மீன்பிடி வலை கிடையாது. அது வந்து மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மீன்பிடி வலை கடற்கரைக்கு. கடற்கரையோட வளங்களை முக்காவாசி அழிக்கிறது காரணமே இந்த இழுவலையை பயன்படுத்தினால. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அப்போ இது அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா வந்து பொறுப்பார்ந்த மீன்பிடிப்பு முறைகளை வந்து நம்ம வந்து கொண்டு வருவோம். அது ஏன் அந்த பொறுப்பார்ந்த மீன்பிடி முறைகளுக்கு வந்து பொறுப்பார்ந்த மீன்பிடி முறைகள்லாம் என்னென்னு நான் சொல்லியிருந்தேன். செவல் வலை அது வந்து கில்லட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூண்டி, தூண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கை தூண்டி இருக்குது, ஆயிரங்கால் தூண்டி இருக்குது, ஓடு கயிறு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செயற்கை தூண்டியை பயன்படுத்தி கனவா மீனை பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சூற மீனை பிடிக்கிறதுக்கு வந்து தூண்டி வகைகள் இருக்குது. இந்த மாதிரி வகைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து பொறுப்பாக இருந்து, அது போக வந்து கூண்டு வச்சு மீன் பிடிக்கிறது, கூண்டு வச்சு மீன் பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அந்த கூண்டு வச்சு மீன் பிடிக்கிறது வந்து பவளப்பாறையை ஒட்டி உள்ள பகுதியில் வந்து கூண்டு வைப்பாங்க. அதுக்குள்ளே வந்து இறைகளை வச்சு நம்ம வந்து இது பண்ணும்போது, இப்போ நம்ம வந்து எலி எப்படி வச்சு இறை வச்சு நம்ம வந்து பிடிக்கிறோமோ அதே இது தான் வந்து நம்ம வந்து கூண்டு வச்சு உள்ளே இறைகளை வச்சுருவாங்க. ஒரு வாய் இருக்கும், அந்த வாய் வழியாக வந்து மீன் உள்ளே போயிடும். அப்படியே வந்து உங்களுக்கு அந்த கூண்டு வச்சு மீன் பிடிக்கிறதுனால வந்து அந்த வளங்கள் வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்படையலை. இப்போ கீழக்கரைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாவட்டத்தில் வந்து முழுக்க முழுக்க கூண்டு வச்சு தான் மீன் பிடிக்கிறாங்க ஒரு 20 மீனவர்கள். அதுக்குன்னே வந்து அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. இப்போ வந்து கூண்டு வச்சு மீன் பிடிச்சி வரக்கூடிய மீன்களுக்கு வந்து அதிகமான விலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, விற்பனையும் அதிகமாக ஆகுது. அப்படி ஏன்னா உயிரோடு இருக்கும், நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு வரும்போதே அப்படியே உள்ள துள்ளி குதிக்கும் அந்த அளவுக்கு ஒரு மீன்பிடி இது வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு வச்சு மீன் பிடிக்கிறது. இப்போ தூண்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தூண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மேல்மட்ட தூண்டி இருக்குது, அடிமட்ட தூண்டி இருக்குது. இப்போ மேல்மட்ட தூண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூண்டி வந்து எந்த மீன்கள் வகையை சார்ந்ததுன்னா வந்து எந்த மீன் வகையை சார்ந்து நம்ம பிடிக்க போகிறோம்னா மெயினாக வந்து நம்ம வந்து மீன்களை வந்து ஒரு 7 வகையான அந்த உணவு முறையை பயன்படுத்தி 7 வகையாக பிரிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லப்போனால் வெஜிடேரியன் முழுக்க முழுக்க காய்கறிகளை மட்டும் அப்படியே சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெர்பிவோர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விலங்குண்ணியை மட்டும் சாப்பிட்றது வந்து கார்னிவோர். இப்போ இந்த விலங்குண்ணிகளை மட்டும் விலங்கு அந்த மீன்களை மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு மீன்களை மட்டும் தான் நம்ம வந்து பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த தூண்டியில் இருக்குது. ஏன்னா வந்து இறை வைப்போம், அந்த இறையை வந்து எந்த மீன்கள் சாப்பிட்றதோ அதுதான் வந்து தூண்டியில் மாட்டும். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கடற்கரை பகுதியில் வந்து அந்த மேல்மட்ட தூண்டி வச்சு பிடிக்கக்கூடிய மீன்கள் பார்த்தீங்கன்னா முரல் மீன், அது நீடில் ஃபிஷ்னு சொல்லுவோம். அந்த வாய் நீளமாக இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முரல். அதுக்கப்புறம் வஞ்சிரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாறை வகைகள், பாறை மீன். உங்களுக்கு பாறையிலே பார்த்தீங்கன்னா 23-25 வகையான மீன்கள் இருக்குது. சீலா மீனில் பார்த்தீங்கன்னா 4 வகையாக இருக்குது. இப்போ முரல் வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 வகையான முரல் மீன்கள் இருக்குது. இந்த மாதிரி வந்து மாமிசத்தை மட்டும் உண்ணக்கூடிய மீன்களை வந்து நம்ம வந்து பிடிக்கிறோம். அதே மாதிரி சூற மீன், சூரை வந்து ரொம்ப முக்கியமானது. சூரை சின்னதாக இருந்தால் சூரை, பெருசாக இருந்தால் கேரன்னு நம்ம சொல்லுவோம். அந்த சூரை மீன் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த மேல்மட்ட தூண்டியை வச்சு பயன்படுத்தும் போது இந்த வகையான மீன்கள் நம்ம பிடிக்கிறோம். இப்போ அடிமட்ட தூண்டிங்கும் போது நம்ம தூண்டி எங்கே பயன்படுத்துகிறோம்னா வந்து பவளப்பாறைகளை ஒட்டி தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ வந்து இறையை வச்சோடனே அது பசி எடுக்கும்போது வந்து அந்த இறைகளை தேடி வந்து கடிக்கும்போது என்ன தூண்டி அளவு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த தூண்டி அளவுக்கு தான் வந்து அந்த மீனோட அளவு கிடைக்கும். அதே மாதிரி அதனால தான் வந்து அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொறுப்பார்ந்த மீன் பிடிப்பு. நீங்கள் சின்ன தூண்டி போட்டீங்கன்னா சின்ன மீன் கிடைக்கும், சின்ன தூண்டிலே பெரிய மீன் கிடைக்கும், அது ரொம்ப இதாக இருக்காது. பெரிய தூண்டி போடும்போது பெரிய வகையான மீன்கள் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம வந்து இப்போ சீலா மீன் பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டி வகைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6-7 பயன்படுத்துவாங்க. பாறை வகைகள் பார்த்தீங்கன்னா 8-9 பயன்படுத்துவாங்க. நீ அது இந்த முரல் வகைகள் பார்த்தீங்கன்னா 10-11-12 பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து அந்த மீன்களோட சைஸு குறைய நம்ம தூண்டியோட சைஸுமே குறைஞ்சிக்கிட்டே போகும். அதேமாதிரி அடிமட்ட தூண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிமட்டத்தில் வந்து அது மல்டி ஃபிஷரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே இடத்துல கூட்டமான மீன்கள். ஏன்னா வந்து மேல்மட்ட மீன்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆட்டம் தான் வந்து அந்த கூட்டம் கூட்டமாக இருக்கும். ஒரு சில மீன்கள் அங்கங்கே இருக்கும், ஆனால் அடிமட்ட மீன்கள் வந்து அந்த பவளப்பாறைகளை சுற்றி பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும். அதில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 50 வகையான மீன்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலமீன் சொல்லுவோம், அப்புறம் வந்து இது
கீழி மீன் சொல்லுவோம், கிளி மீன், விளமீன், கிளி மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்டாரின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து கலவா மீன், இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு இதை பிடிச்சி பயன்படுத்துகிறாங்க, இது ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து இந்த பண்டாரி அது கலவா மீன்களை வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அதோட சதைப்பகுதி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால வந்து வெளிநாட்டில் தான் வந்து அது வந்து அதிக ஒரு டிமாண்ட் இருக்குது, அதனால் வந்து அதை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த பொறுப்பார்ந்த மீன்பிடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தூண்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு பிடிப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனவா, இப்போ கனவா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இழுவலையில் பயன்படுத்தி நீங்கள் பிடிக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சின்னதுலேருந்து பெருசு வரை கிடைக்கும். இப்போ சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் இல்லாட்டா வந்து ஒரு நாலு ஆறு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா பெரிய 100 கிராம் கிடைக்கக்கூடியது, ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது அது வந்து 1 கிலோவோ இல்லாட்டா வந்து 500 ஒரு கிலோ வரைக்கூடிய ஒரு சைஸ் வந்து கூடும். அப்போ சின்னதில் நம்ம பிடிச்சிட்டோம்னா அந்த வளங்கள் வந்து ஒரு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பொய் மீன்களை வச்சு நம்ம வந்து பயன்படுத்தி பிடிக்கிறோம். அந்த பொய் மீன் பார்த்தீங்கன்னா வந்து மீன் மாதிரியே இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இறால் மாதிரி இருக்கும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனவா மாதிரி இருக்கும். இப்போ வந்து கனவா இறா வந்து பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு பயன்படுத்துவாங்க அந்த இறைகளை, மீன் மாதிரி இருக்கக்கூடிய இறைகளை வந்து கனவாக்கு பயன்படுத்துவாங்க, கனவா பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி செயற்கை செயற்கையாலான ஆன ஒரு பிளாஸ்டிக் இறைகளை வந்து பயன்படுத்தி பயன்படுத்தி கனவா மீன்களை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தூண்டி வகையான மீன்பிடிப்பு. அதுக்கப்புறம் செவுள் வலை, ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் வந்து மீனவர்கள் வந்து பொறுப்பாக அந்த மீன்பிடிப்புக்கு மாற மாட்டேங்காங்கன்னா அவங்க வந்து இழுவலை மூலமாக வந்து அளவுக்கு அதிகமாக வந்து மீன்களை பிடிச்சி ஒரு அவங்க ஒரு இது லாபத்தை கண்டுக்கிட்டாங்க. அதனால் இப்போ ஒரு லட்சரூபா செலவழிச்சு போகிறாங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் வந்து இப்போ 1 டன் மீன் பிடிக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு 300 கிலோ தான் வந்து நல்ல மீன்களாக இருக்கும், ஒரு 700 கிலோ பார்த்தீங்கன்னா வந்து கலசல் தான் இருக்கும். அந்த கலசல் பிடிக்கிறதுனால வந்து கலசல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் அப்புறம் வந்து முட்டைகள் இதெல்லாம் சேர்ந்து வரும். அப்போ அதெல்லாம் எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் பயன்படுத்த முடியாது, கோழி தீவனத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அதிகமாக. இது வந்து பெருசாகி வரும்போது நீங்கள் பொறுப்பாக மீன்பிடிப்பு முறைகளை நீங்கள் பயன்படுத்தி இது பண்ணும்போது பெரிய வகையான மீன்கள் நம்ம பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும், அதனால் நல்ல ஒரு லாபமும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இழுவலையை பயன்படுத்தி பாறைமீனை பிடிக்கிறதுக்கும் தூண்டியை பயன்படுத்தி பாறைமீன் பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இழுவலையில் வந்து நீங்கள் வந்து 1/2 கிலோலேருந்து இல்லை 100 கிராம்லேருந்து உங்களுக்கு 10 கிலோ வரை கிடைக்கும், ஆனால் வந்து தூண்டி அப்படி கிடையாது, உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 2 கிலோலேருந்து உங்களுக்கு 50 கிலோ வரை கூட கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தூண்டி மீனுக்குன்னே தனி மதிப்பு உண்டு. இப்போ நீங்கள் இழுவலையிலேருந்து வரக்கூடிய மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 300 ரூபாய்க்கு குத்துச்சுன்னா ஆனால் தூண்டி மீன்களை வந்து 500 ரூபா 600 ரூபா இருக்கும். அதை வந்து எல்லா கடற்கரைகளையும் நம்ம போய் மீனவர்கள் நம்ம கேட்கும்போது இதை வந்து தூண்டி கூண்டு வச்சு மீன் பிடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் கலையரசன் அவர்களை 0967735382111 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.